இந்த ராகு எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் ஓடணும் பாருங்க, 2, 4, 8, 10 கோடு போட்டிருக்கேன். இது சோர்ஸ், இந்த பக்கம் இருக்குது மேட்டர் இல்லை. இதுக்கப்புறம் சுக்கிரன் எங்கே இருக்குன்னு பாருங்க, சுக்கிரன் வந்து 5, 5 மட்டும்தான் இருக்கார். புதன் எங்கே இருக்கார் பாருங்க, 1, 3, 7, 9. இது எல்லாம் ஒரே அணிங்கிறதாக மொத்தமாக தூக்கி அப்படியே போட்டிருக்கேன். இங்கே சாதகம் பாதகம்லாம் இல்லை, என்ன எல்லாம் ஒரே அணி இல்லையா. இந்த வீட்டை இது கெடுத்தாதான் இது நடக்காம போகும். இங்கே 5வது பாவம் வரும்போது இதுவும் ரெண்டும் ஒரே அணிங்கிறதால இது மொத்தமாக தூக்கி அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா. இப்போ 2வது வீடு 1, 3, 5, 9 தொடர்பு கொள்கிறது, 4வது வீடு 1, 3, 5, 7, 9 தொடர்பு கொள்கிறது அப்படின்ற மாதிரி கணக்கு. என்ன சார் எடுத்துங்க சார். ஓகேங்களா. இப்போ 2வது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுறது, இந்த ஏரியா தொடர்பு கொள்ளுது. அப்போ 2வது வீட்டோட காரணம் என்ன? பணம், பேச்சு. பணம்ங்கிறது புறம் சார்ந்தது, பேச்சு என்பது அகம் சார்ந்தது. பேச்சு வந்து மென்மையாக இருக்கும். ஏன் மென்மையாக இருக்கும்? ஒற்றைப்படை பாவங்கிறது மென்மையானதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கேன் இல்லையா. ஓகேங்களா. பணம் வந்து நாளுக்கு நாள் வளருமானு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய திறன் குறைவாக இருக்கும். அதாவது பணம் அப்படிங்கிறது ரெண்டு ரூபத்தில் வரும் சார். ஒன்று பணம் வரக்கூடிய வழி, இன்னொன்று பணம் போகக்கூடிய வழி. ரெண்டுமே நல்லா இருந்தால் பெரிய பணக்கார ஆவாங்க. ஒருத்தருக்கு பணம் வரக்கூடிய வழி அதிகமாக இருக்கும், போகக்கூடிய வழி அதே மாதிரி அதிகமாக இருக்கும். அப்படின் போது பணமும் சம்பாதிப்பார், செலவும் பண்ணிடுவார். ஓகேங்களா. பணம் வரக்கூடிய வழிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பாவங்கள் 2வது வீட்டை தொடர்பு கொள்கிறதோ. 2வது வீட்டு மட்டும் இல்லை, 2யோ, 4யோ, 6யோ, 10யோ இந்த பாவங்களை எந்த பாவம் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவ ரீதியாக பணம் வரும். இப்போ இவர் இவருக்கு 12 பாவத்தில் எந்த பாவ ரீதியாக பணம் வரும் சார்? சும்மா பாருங்க, 12 பாவத்தை அப்படியே பாருங்க. ஒன்றாவது வீடு 2வது வீடு பாருங்க, எங்கே இரட்டைப்படை பாவம் வருது சார்? சூரியன் இல்லை, பாவத்தை மட்டும் பாருங்க, அப்புறம் கிரகத்தை. 5வது வீடும் 11வது வீடும் தான் இரட்டைப்படை பாவத்துக்காங்க. அப்போ 5வது வீடுங்கிறது என்ன? கலை, பொழுதுபோக்கு, விளையாட்டு, மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல், கமிஷன், இதெல்லாம் 5வது வீட்டோட காரணம். அதன் ரீதியாக பணம் வருது. அப்புறம் 11 என்ன? நண்பர்கள், சங்கம், குழு, இதெல்லாம் அரசியல், இதன் ரீதியாக அதுவும் வருது. அப்போ 5வது பாவம் ரீதியாகவும் 11வது பாவம் ரீதியாகவும் பணம் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். ஓகே. அதாவது நீங்கள் ஒரு என்ன துறையில் இருக்கீங்களோ, இப்போ இந்த ஜாதகர் இருக்கிற துறை வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் இருக்கார். ஜோதிடங்கிறது 5வது பாவம். இந்த 5வது பாவம் 1, 4, 7, 10 தொடர்பு கொள்றதால இது கமர்ஷியல் ஹவுஸ். இந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும் வருது, இந்த ஏரியா பக்கம் டச் பண்ணல. ஓகேங்களா. 5வது என்ன காமிக்குது? இதுக்கு எப்படி பணம் சொல்றது அப்படின்னா, 5வது பாவம் 1 தொடர்பு கொள்றதால ஜோதிடத்தின் மூலமாக கௌரவம் கிடைக்கும். வெறும் 1 மட்டும் கிடைச்சா வெறும் கௌரவம் மட்டும் கிடைக்கும் சார். துண்டை போட்டு விட்டுருவாங்க அவ்வளோதான். வெறும் 1 மட்டும் கிடைச்சா துண்டையோ அல்லது ஒரு ஒரு மாலையோ போட்டு விட்டுருவாங்க. 4 என்ன சொன்னா? அதிகமான பணம். ஒன்னா எழுதிக்கு, 4வது பாவத்துக்கு பல்க் மணின்னு பேர் சார். 4வது பாவத்துக்கு பல்க் மணின் பேர். அதாவது 12 பாவத்தில் அதிகமான பணத்தை தரக்கூடிய பாவம் 4வது பாவம் தான். ஒரு இறங்கு வரிசையில் நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப பணத்தை தரக்கூடிய பாவம் 4, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 3, இந்த மாதிரி வரிசையில். ஆ சார், தொழிற்சாலை வச்சது மட்டும் பணம் இல்லாமல் இருக்குமா சார்? ஒரு தொழிற்சாலை, வீடு, ஃபேக்டரி, இண்டஸ்ட்ரி, இதுதான் பணம் அதிகமாக இருக்கும். அந்த பணம் அனுபவிக்க முடியாத மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 கம்யூனிட்டியில் யாருக்கிட்ட அதிகமாக சொத்து இருக்கும் தெரியுங்களா? என்ன சார்? இல்லை, இந்த 4 கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, வருணாசிரம ரீதியாக
சத்திரிய கிட்ட சொத்து இருக்காரு சார், இவங்க கிட்ட தான் சார் சொத்து இருக்கும். சூத்திரன் கிட்ட தான் சார் சொத்து இருக்கும். செக் பண்ணி பாருங்க நீங்க ஒண்ணா ஆக்சுவலா. என்ன சார் 8-12 வருது நீங்க எங்க ஊர்ல ஒருத்தர் சொத்து வச்சிருக்காரு சார், கம்யூனிட்டி பேர் சொல்றதுல சொத்து வச்சிருக்காரு, 100 ஏக்கரா வச்சிருக்காரு. காலையில கொடுக்கிறது வெறும் கூழுதான், அனுபவிக்க மாட்டார். எல்லாருக்கும் வேலை வாங்குவார், எல்லாரையும் இது பண்ணுவார், எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி தான் அவர் சாப்பிடுவார். ஓகேங்களா? அதனால வந்து இங்க இந்த கம்யூனிட்டி தான் அதிகமான சொத்து வச்சுக்கிற கம்யூனிட்டியா சார். நீங்க சூத்திரர்னா நீங்க ரொம்ப கீழ் ஜாதி அப்படிங்கிறதுலாம் இல்லை ஆக்சுவலா. யாரை காலை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவனா அவன் சூத்துறான் சார், முடிஞ்சு போச்சாலும். கடின உழைப்பு வச்சுக்கிட்டு காலை வச்சுக்கிட்டு யார் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அது எல்லா கம்யூனிட்டிலும் இருக்குது, வன்னியர்களும் இருக்குது, முதலியாரிலும் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிராமணர்கள் எங்கேயாவது விவசாயம் பண்ணியிருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கம்மி. முடியாது, அவனால் விவசாயம் பண்ண முடியாது. ரெண்டு கம்யூனிட்டி தான் ப்ரொடக்ஷன், அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய நபர்கள், இவங்க செயல்படுத்துறதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள். இவன் 1 வருஷம் ஃபுல்லா, 6 மாசம் ஃபுல்லா சம்பாதிக்கிறத நெல்லை வாங்கிட்டு போயிட்டு வித்துருவான் வியாபாரி. இந்த டெக்னிக்கல் இவனுக்கு தெரியும், யாருக்கு விற்கணும் யாருக்கு பண்ணணும். ஏன்னா இது சுய அறிவுங்கிறது எந்த பாவம் சார்? ஒன்னா அதோட இது சாதகமா இருக்குல்ல. 4-8 சுய அறிவு இருக்காது, செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செய்யறது. அப்ப சுய அறிவு இருக்காது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியே பண்ணிட்டு வருது. ஓகே சார், அந்த மாதிரி சார். அந்த வகையில் பணத்தை அதிகமா தரக்கூடிய வீடு 4வது வீடு தான். நீங்க சென்னையில வந்து தெருவார இருக்கிற ஆளுநர் விட்டுருங்க சார், நிறைய வீடு நிலங்கள் வச்சுக்கிறது வந்து லோ கிளாஸ் கம்யூனிட்டி தான். அதாவது நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அந்த தொழிலுக்கு உண்டான மனிதர்கள் தான் நீங்க அடிக்கடி சந்திப்பீங்க, அந்த மாதிரி எண்ண ஓட்டம் தான் அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு டாஸ்மார்க் கடையை வச்சுட்டு இருக்கா சார் ஒருத்தர், யார்டா டாஸ்மார்க் கடையை வச்சுட்டு இருக்க முடியும்? ரொம்ப ஒழுக்கமானவர், கோயில் அர்ச்சகரா இருக்காரு. என்ன சார்? ஆமா சார், அவன் 6 கையில வச்சுட்டு இருக்கா சார், ஆளுங்களுக்கு கையில் வச்சுட்டு இருக்கணும் ஆக்சுவலா. ஒன்னு இல்லை, நான் ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன் சார், கொஞ்சம் வில்லங்கமாக போச்சு, டபுள் டாக்குமெண்ட்டியாக போச்சு. உடனே என்ன பண்ண, கிளம்பும் போது நான் வேட்டிக்கு காய் வேட்டி கட்டும் போது வைப்பு காய் வேட்டிலாம் கட்டி போகாத, அப்புறம் ஏற்கனவே பிரச்சனையாக போய் ஃபேண்ட் போட்டுப்போம் அப்படின்னா. இல்லை நான் அந்த காய் வெட்டிட்டு போகிறேன், என்ன பண்ணான்னு பார்த்துருவோம். காய் வெட்டி போனால் அவனுக்கு கருணை வருதா பார்ப்போன்ட்டு நேராக போனேன். உடனே அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாருப்பா, பாத்தியா இருப்பா சொல்லி கொடுக்குறாரு, அவர் போய் ஏமாத்துறியாப்பா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஜோஷி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு டிஎஸ்பி என்ன பண்ணார், அவர் நம்முடைய கிளைண்ட்டு, அவருக்கு வந்து அந்த ஆளுக்கு லிங்க்கு. இப்போ என்ன பண்ணார், கொஞ்சம் ரொம்ப எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சு போச்சார், விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லேண்டு யார் ஏமாத்தணும் அவனே படிக்க வேண்டான். அப்புறம் எதுக்குன்னா அந்த ஒரு அந்த தொழிலுக்கு உண்டான இது. முதல்ல கூட ஒருத்தர் இப்போ சார் என்ன பண்ணார்னா, அவனை ஒரு வழி போனா இருங்க அப்படின்னா, இவரை கூப்பிட்டே வரல நான் ஆக்சுவலாக, அங்கே வழி பண்ணணும் ஆக்சுவலா, என்கிட்ட விட்டுரு நீ, நாம வீடு கட்டும் அந்த இடத்துல, நம்ம என்ன பண்றோம்னா பண்ணிட்டோம். வேற ஒருத்தனுக்கு விடுத்துட்டான், வேற ஒருத்தன் அவன் லேண்டு போட்டேன்னு நமக்கும் விடுத்துட்டான், நம்பர் மாத்தி போட்டான், நம்ம பட்டாலாம் வாங்கிட்டான். இந்த ஏரியா 1-3-7-11 தசாபதி ஓடும் போது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கினா அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கையில் நிற்காது சார். 8-12 வரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா ப்ராப்பர்ட்டியில வில்லங்க வந்துடும், பிரச்சனை வந்துடும், நிறைய இதுவாகிடும் ஆக்சுவலா. அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஓகே சார், அந்த இப்போ புரியுதா சார் இந்த ராகு எப்படி வந்துச்சுன்னு? அதாவது ஒத்தப்படையா இருக்கும் போது இங்கே நட்சத்திரம் உபநட்சத்திரம்னு நீங்கள் பிரித்து அப்படியே எடுத்து போட்டு வேண்டியது, அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் வீட்டில் பொறுமையாக நீங்கள் மாநாட்டு மலர்னு ஒன்று இருக்குது சார், இங்கே அந்த மாநாட்டு மலரில் கிட்டத்தட்ட 57 ஜாதகத்தை அனலைஸ் பண்ணியிருக்கேன், 57 பேர்.
அதை உட்காந்து நீங்கள் வீட்டில் பொறுமையாக படிச்சிங்கனாவே இதெல்லாம் எப்படி லீக் ஆகுதுன்னு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் சார். ஓகே சார், அதுக்கப்புறம் இந்த பாகத்தை நான் வேகமாக படிச்சுட்டு போயிடுறேன். இப்போ நாலாவது வீடு எப்படி இருக்கு பாருங்க, எந்த வீட்டை தொடர்பு கொள்ளுது நாலாவது வீடு? இப்போ வீடு நிலம் வாகனம் ரீதியாக நிறைய வாடகை வருமானம்லாம் நிறைய வருமா? நிறைய வராது. வீடு நிலம் வாகனம் மூலமா பிரச்சனைகள் நிறைய வருமா? வராது. எப்படி இருக்கணும்? 8-12. இப்போ நாலாவது வீடு 8-12 என்ன அர்த்தம்னா, சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். நாலாவது வீடு ஒருத்தருக்கு 8-12 வருது, நாலாவது வீடு ஒருத்தருக்கு 5-9 வருது, நாலாவது வீடு ஒருத்தர் 3-7-11 வருது, நாலாவது இது ஒருத்தருக்கு 2-4-6-10 வருது. இந்த நாலுத்துக்கு தான் எஸ்பிளேஷன் கொடுத்துருவோம் சார், கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். என்ன குழப்பமா இருக்கா? நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா குழப்பமே வராது. என்னன்னா, வீட்டை வந்து பிரமாதமா வச்சுக்குவார் சார், வீட்டை நல்ல அழகா வச்சுக்குவார், நல்லா என்ஜாய் பண்ணுவார், வாடகை விட மாட்டார், நல்ல அழகா வச்சுக்குவார். எப்படின்னா, அவர் சென்னையில் ஒர்க் பண்ணுறக்கூடிய நபராக இருந்தால் ஒரு கொடநாட்டில் ஒரு பங்களா வாங்கிடுவார், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 50 பேர், தோட்டம்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இவங்களுக்கு சமையல் செய்கிறதுக்கு வருவார் 4-5 பேர், செக்யூரிட்டி மேனேஜர் இவ்வளவுத்தையும் போட்டு மாதத்தில் 2-3 தடவையோ எப்பெப்பெல்லாம் லீவ் வருதோ, 2 மாதத்துக்கு 1 டைம், 3 மாதத்துக்கு 1 டைம் ஃபேமிலியோட. ஓகேங்களா, நான் சொல்கிறது ஒரு சாதாரண வேலை சொல்கிறேன் சார், ஃபேமிலியோட. என்ன சார் நீங்க சொல்றது? வேற ஆள இல்ல சார, ஃபேமிலியோட சொல்லிட்டேன், ஆபீஸ்க்கு லீவ் வருதுன்னு சொல்லிட்டேன், போயிட்டு 2-3 நாள் இருந்துட்டு அப்புறம் வந்துடுறாரு. இப்ப இவ் வீடு மூலமா இவருக்கு வருமானம் வருதான்னு பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை, ஆனா செலவு பாத்தீங்கன்னா மாசம் ஒரு 50,000 அனுப்பிச்சுட்டே இருக்காரு, 3-3.5 லட்சம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா, அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து ஒரு சந்தோஷத்துக்காக வச்சுட்டு இருக்காரு சார். ஓகே சார், ஆமாம் சார். இப்போ நாலாவது பாவம் 8-12 வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் முதல்ல வீடு கட்டினார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும். அவர் நண்பர் வந்து என்ன சொன்னார்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டுறதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சேர்த்து கட்டிட்டுனா கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை பணம் இல்லையா சார், பணம் இருந்தால் என்ன, இந்த சொத்து வந்து பேங்க்கில் கொடுத்தா அவங்க லோன் தரப்போகிறான், அதை வச்சு வீடு கட்டலாம் இல்லை அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு பேங்க்கில் போய் வச்சு ஒரு கடன் வாங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டினார். இன்னொரு நண்பர் வந்தார், இந்த ஏரியாலாம் கார்பரேஷன் ஆக போகுது, அதில் இன்னொரு ஃப்ளோர் கட்டிட்டுனா அவனுக்கு பிரச்சனை நம்ம இப்பயே போயிடும், இல்லைனா அப்ரூவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். பணம் இல்லையா, ரெண்டு வீடு கட்டிட்டு இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, இதை லீஸு கொடு, ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட் வீட்டு கட்டலாம் இல்லையா, நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் புத்திசாலித்தனமாக தான் பார்த்துக்கணும் சொன்னோடனே ரெண்டு வீட்டுகளும் ஒரு 5-5 லட்சம் லீஸு கொடுத்து 10 லட்சம் வச்சு இல்லையா, இதை வச்சு மேலே கட்டினா பட்ஜெட் 20 லட்சமாக போச்சு. இப்போ மூணாவது கட்டினார் பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரு, இந்த செகண்ட் ஃப்ளோரையும் லீஸ் விட்டுட்டு மூணாவது ஃப்ளோரில் போய் சிமெண்ட் ஷீட் போட்டுருக்கிறார் சார். ஹவுஸ் என்னங்க சார், எங்கள் வீட்டுக்கு மூணாவது வீட்டு, அவர் வீட்டில் செவத்துக்கு டைல்ஸ் ஓட்டினது பார்த்து என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு செவத்துல டைல்ஸ் ஓட்டணும்ட்டு மேலே வீடு கட்டும் போது நாங்களும் பார்த்தீங்கன்னா மேலே ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஓட்டினாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் சிமெண்ட் ஷீட்டில் இருக்காரு, வீடு கட்டி 7 வருஷம் ஆகுது, லீஸுக்கு இருக்க வந்துக்கிட்டே இருக்கான், சிக்கிக்கிட்டார், இன்னும் வேற கடன் இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்கிறான், ஓடையாரு எப்போ டைல்ஸ் உடஞ்சி போவேன், என்னப்ப ஆணி அடிக்கிறேன், எல்லாம் ட்ரில்லிங் மிஷின் எங்கேயாவது வாங்கிட்டா ட்ரில்லிங் ட்ரில்லிங் போட்டுக்கிறேன் அப்படின்னா போயிட்டு அவர் போயிட்டு ட்ரில்லிங் மிஷின் போயிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணுறாரு, தண்ணி எடுத்துட்டு போகிறதுக்கு வேற வந்து கீழே எடுத்துட்டு போறாரு, 3 படி ஏறிட்டு போறாரு. எதுக்கு சொல்லுவாருன்னா, ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் மாதிரி தெரியாது, அடிக்கடி காரு சர்வ சர்வ சர்வன் வந்து வந்து நிற்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா காரில் போறான் வரலாம். ஏன்னா அது நானாவது வீட்டு இது கிடைக்கல, வீடு அவர் பேர்ல தான் இருக்கு இன்னும். ஆனா அனுபவிக்கிற யோகம் இல்லை. சில பேர் பண்ணுவாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆன படத்தை எல்லாத்தையும் போட்டு ஒரு லேண்ட் வாங்கி அதுக்கு மேல கடனை வாங்கி வீடுலாம் கட்டி கிரக பிரவேசம் பண்றதுக்கு ஒரு 10 நாள் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவாங்க. இதுவும் 4வது பாவம் 8-12 தான். அதாவது அந்த பாவத்தோட காரகத்தை அனுபவிக்கிற யோகம் இல்லைன்னு அர்த்தம் சார். ஓகேங்களா,
இதே நாலாவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து இதுல ஏதாவது ஒன்று ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு உண்டா, அந்த வீடு வந்து நாலாவது வீட்டுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வீடு தானே, வீடு நாலு நாள் வளரும், ஒரு அரை கிரவுண்ட் இருக்கும், அதில் மூணு மாடு கட்டி வாடகை விட்டு அது பணத்தை வாங்கி சந்தோஷமா இருக்கும். இது நாலாவது மூணு மூணு ஏழு போறோம்னா அடிக்கடி ப்ராப்பர்ட்டி வாங்கி வித்துக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா நாலாவது பாவம் வீக்கா போயிடுது. மூணு வந்து விற்பனை அப்படிங்கிறதாலையும் நாலுக்கு பன்னிரெண்டாவது வீடு இருந்தாலையும் அந்த மாதிரி சார். இந்த நாலு சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதா பாருங்க, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த புரிஞ்சுக்கிட்டாவே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஆ சொல்லுங்கள் சார். இப்போ எட்டு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கோம் சார், ஆமாம் இதில் ஏதோ ஒன்று இருந்தால் அதே தெரியாது, இல்லை ஒன்று வந்தாலும் அதே தான் சார், எட்டு வந்து தெரியாமல் வரக்கூடிய வழி சார், ஓகே பன்னெண்டு வந்து தெரிஞ்சு வரக்கூடிய வழி. மாதிரி ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் சார், ஒருத்தன் ஒரு பையனை கிடச்சிட்டு போயிட்டான், பெரிய பணக்காரர்கிட்ட பையனை கிடச்சிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணுறான், ஐயா உங்கள் பையன் கிட்ட தான் இருக்கா, ரொம்ப ஃபைனான்ஸ் டைட்டிங் ஐயா, பிஸ்னஸ் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டேன், ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் பையனை கொடுத்துட்றேன், விவகாரம்லாம் போக வேண்டாம், உங்களுக்கு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட்டு போக மாட்டீங்க, நானும் என் வேலையை பார்த்துட்டு போவேன், நேராக உங்ககிட்ட வந்துடுறேன், புரோக்கர் வழியாலாம் இல்லைன்னுட்டான், பணத்தை கொடுத்துட்டு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு இப்போ குழந்தைய அழைச்சிட்டு வந்துடுறோம். இது பன்னிரெண்டாவது வீடு. எட்டாவது வீடு அதே விஷயம் வேறு மாதிரி நடக்குது. எப்படின்னா குழந்தைய கிடச்சிட்டு போயிடுறான், பத்து நாள் வரைக்கும் எந்த ஃபோனும் இல்லை, பதினோரு நாள் ஃபோன் பண்ணுறான், என்ன என் பையனை வளர்த்து வச்சுருக்க, மூணு பேர் சாப்பிட்ற சாப்பிட்டு பதினஞ்சு வயசு பையன் சாப்பிட்றான், இல்லை இவனுக்கு சாப்பாடு போடுறது அப்புறம் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறது, கொஞ்சம் மதம் மதம் வளர்த்து வச்சுருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணும், ஐயா என்ன பண்ணீங்கய்யா, குழந்தை எப்படி, குழந்தை என்ன தான் இருக்கான், பாஸ் வெளியூர் போயிருக்காரு, வந்த உடனே டீலிங் பேசணும், அப்போ இமீடியட்டாக நான் சொல்கிறவங்கக்கிட்ட ஒரு பத்தாயிரம் கொடுத்து அனுப்பு, இன்னொரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து, இது சாப்பாடு செலவு தான், அவன் பையன் சாப்பாடு செலவு தான், அவனே ஃப்ரீயாக ஒன்றும் கேட்கல, ஓகேங்களா, இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து அனுப்பிச்சுன்னு சொன்னோன்னா இருபத்தஞ்சாயிரம் போய் கொடுக்குறோம், வாங்கி வச்சுக்கிறான், சரி பையனுக்கு வேணும்னா இன்னொரு பத்தாயிரம் ரூபா அதிகமாக தான், என் பையனை மட்டும் நல்ல சாப்பாடு விட்டுருப்பா, அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம், சாப்பிட்றான். அப்போ தான் மூணு நாள் கேஜ் வருது ஃபோனு, தைரியமா இருக்குப்பா உங்க பையனை வேற ஒருத்தன் கிடைச்சிட்டு போயிட்டான், அவன் பத்து லட்சம் கேட்கறான், ரகசியம் நமக்கு மட்டும் இருக்கு, பாஸ் வந்து அப்புறம் பேசிக்குவாங்க, பாஸுக்கு தெரியாம நடந்தது, அதனால வேற ஒருத்தன் கிடைச்சிட்டு போட்டா பத்து லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்றான், கொடுத்தனா வாங்கிட்டு வந்துடுவேன், அதுக்கப்புறம் டீலிங் பேசுவோம், நம்ம நீயே டீல் பண்றதுனா டீல் பண்ணியிருக்கோம், நான் ஒதுங்கிடுறேன், என்ன சார் பண்ணுவோம், நம்ம ஒன்று போய் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுவான், ரொம்ப குட் நியூஸ் சார் உங்கள் பையன் அங்கே வீட்டுக்கு வந்துட்டான், இல்லை பாஸ் வந்துட்டே இருக்கார், அப்புறம் பாஸ் வந்தோடனே பாஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், அவரால் டீல் பண்ண முடியல, ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு பிறகு அப்புறம் அவர் கூட்ட பேசுவார், அப்புறம் பேசலாம், உங்கள் ப்ராப்பர்ட்டிலாம் செக் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஆடிட்டர் விட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால பொறுமையாக இன்னும் ஒரு வாரத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு டிக்ளேர் பண்ணுறோம் இப்படின்னு சொல்கிறது தான் எட்டாவது சார். காரகங்கள் அப்படிங்கிறது இந்த எட்டுக்கும் இந்த பன்னெண்டுங்கிறது ஒரு விலை கொடுத்தா தீர்மானிச்சிடறோம் சார், எட்டுங்கிறது சிக்கிக்கிட்டு மீண்டும் 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 பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் இல்லையா, அதான் எட்டு சார், அதனால தான் நான் சொல்றது சிக்கி கொண்டு வெளிவர முடியாமல் தவிப்பது என்பது எட்டாவது வீடு, உடனடியாக துண்டிப்பது என்பது பன்னிரெண்டாவது வீடு, ஓகே சார், அதுதான் இதுக்கு வித்தியாசம், அதனால எட்டு வந்தாலும் பிரச்சனை தான், பன்னெண்டு வந்தாலும் பிரச்சனை தான். எட்டுக்கு பன்னெண்டுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், இது ஒரு பெரிய கண்ணாடி டேபிள்னு வச்சுக்கணும் சார், இந்த டேபிளை கீழே கொண்டு போய் வச்சா ஒரு பத்தாயிரம் ரூபாய் தரான்னு வச்சுக்கலேன், சும்மா போட்டி, இந்த கண்ணாடி டேபிளை யார் ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு கீழே ரெண்டு ஃப்ளோர் இறக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 10,000 ரூபீஸ், எடுத்துகிட்டு போகும்போது உடஞ்சிச்சுன்னா 50,000 கொடுத்துருணும், 50,000 டெபாசிட் பண்ணிட்டு தான் அந்த போட்டியிலே கலந்துக்கணும். பன்னெண்டாவது பாவம் இருக்கணும்னா பண்ணுவான், என்னால் முடியாதுங்க, முதல்ல ஏதோ நடக்கும்னு சொல்லிட்டு போட்டியில் கலந்து உள்ளே வந்துடுவோம், அப்போ பன்னெண்டாவது பாவம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இவ்வளோ பெரிய கண்ணாடி நம்மளால் தூக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நான் போட்டியில் கலந்து இல்லை அப்படின்னு போயிடுறான். எட்டாவது வீடு ஆப்ரேட் பண்ண நான் பண்ணுறேன் போட்டியில் ஆட சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம்,
மூணு ஃப்ளோர் அப்படின்னு வச்சுக்கலாம், மூணு ஃப்ளோரையும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும். கடைசி க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்து டப்புன்னு போட்டு உடச்சிடும். என்ன சார், அப்போ இவ்வளோ நேரம் பண்ண, இவ்வளோ நேரம் கரெக்டாக வந்தவர் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு இதை போட்டு உடச்சிட்டான் பார்த்தீங்களா, அப்போ உடைப்பு எல்லாம் வீணாக போகுது இல்லையா. இதுதான் இந்த எட்டாவது வீட்டுடைய தன்மை சார். அதனால்தான் பன்னெண்டு என்பது நம்ம என்ன சொல்றோம்னா தோல்வின்னு சொல்றோம், இல்லை சரணாகதின்னு சொல்றோம், எட்டாவது விட்டு நம்ம போராட்டம்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே சார். இதை அதனால இந்த நானாவது பாவங்கிறது இருக்கத்திலே அதிகமான பணத்தை தரக்கூடிய பாவம் சார். அதாவது ரெண்டு அப்படிங்கிறது ஒரு லட்சம் அப்படின்னா, ஆறுங்கிறது 1.2 லேக்ஸ், பத்துங்கிறது 1.5 லேக்ஸ், நாலுங்கிறது 5 லட்சம். ஓகே சார், மல்டிபிள் எஃபெக்ட் தரக்கூடியது. ஓகே சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு சார், இது பேர் விதியின் பேரு, இன்னும் ஒன்று தசாபுத்தி. அதுக்கு முன்னாடி இந்த கொடுப்பனையை நம்ம வந்து ஒரு மூணு டிவிஷனா பிரிக்கிறோம். கொடுப்பனையை ஃபர்ஸ்ட் பாவ கொடுப்பனைன்னு ஒன்று, இந்த பாவ கொடுப்பனைங்கிறதுக்கு எவ்வளவு மார்க்னா 40 மார்க் சார். இந்த கிரக கொடுப்பனைக்கு 40 மார்க், லக்ன கொடுப்பனைக்கு 15 மார்க், 9ஆம் பாவ கொடுப்பனைக்கு 5 மார்க் சார். இது எப்படி நான் சொல்றேன், நான் உதாரண ஜாதகத்தை வச்சு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப திருமணம் வச்சுக்கீங்களேன், அது எந்த பாவத்துல இருக்கு சார்? 7ஆம் பாவம். அதுக்குண்டான கிரகம் அப்படின்னு பாவம் சுக்கரன். சுக்கரன் தான் திருமணத்துக்கு உண்டான கிரகம். கிரகத்தையும் போய் பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லக்னம், லக்னங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் கெட்டு போச்சுன்னா லக்னத்தின் வழியாகவும் அந்த ஜாதகத்தை இயக்க முடியும். ஏன்னா லக்னங்கிறது 12 பாவம் இருக்குன்னா லக்னம் இந்த மாதிரி இருக்கும் சார். ஆமாம் சார். இது 1ஆவது வீடு, இது 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12 சார், 12 பாவம் இவ்வளோ பெருசு இருக்கு, லக்ன பாவம் மட்டும் இவ்வளோ பெருசு. இப்போ ஜாதகத்தில் 7ஆவது வீடு 6, 8, 12 தொடர்பு கொண்டா 7ஆவது பாவத்தினை கொடுப்பனி கெட்டு போச்சு. ஆனால் அதே ஜாதகத்தில் லக்ன பாவம் வந்து 1, 5, 7, 9 தொடர்பு கொடுதுன்னு வச்சுக்கோங்களேன், லக்ன பாவத்திலிருந்து சிக்னல் எடுத்து 9ஆவது 7ஆவது பாவத்துக்கு கொடுக்கலாம். அதாவது 7ஆவது பாவங்கிறது ஈமையிலேருந்து வரக்கூடிய பவர் மாதிரி, லக்ன பாவங்கிறது யூபிஎஸ் மாதிரி. ஓகேங்களா? ஈபில இருந்து பவர் வரல, அதுக்காக இருட்டா இருக்குமா வீடு? யூபிஎஸ் இயங்குது இல்லையா. ஆனா எது நமக்கு வேணும் சார்? ஈபில இருந்து வரக்கூடிய பவர் நமக்கு நல்லதா, யூபிஎஸ் வழியா வரக்கூடிய பவர் நல்லதா? ஈபில இருந்து வரக்கூடிய பவர் வந்து நமக்கு ஃபுல்லாவே அனுபவிக்கலாம். யூபிஎஸ்ல இருந்து வரக்கூடிய பவருக்கு வந்து ஏசி போட முடியாது சார், போடலாமா? யூபிஎஸ் வழியாதான், யூபிஎஸ் பெரிய லெவல்ல இருக்குமா, ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 12 பாவம் இருக்கு. இப்போ லக்ன பாவம் 1, 5, 7, 11 என்ன அர்த்தம்னா, இந்த லக்ன பாவத்துக்குள்ளே இருக்கிற 1ஆவது வீடும் 5ஆவது வீடும் 7ஆவது வீடும் 11ஆவது வீடும் வலுவாக இருக்குன்னு அர்த்தம் சார். அதனால இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளை எடுக்கலாம். புரியுதுங்களா? அதாவது ஒரு ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் இந்த மாதிரி பேனா ஒரு 1 லட்சம் ரூபா நம்ம ஆர்டர் கிடையாது, நம்ம போய் சப்ளை பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க சார். பர்ச்சேஸ் ஆஃபீஸர் வந்து நமக்கு ஆர்டரே கொடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிடைக்காது விட்டுருமா? கிடைக்காது. நமக்கு கம்பெனியோட எம்டியை போய் நேராக பார்த்தா வாங்கிக்கலாம் இல்லையா? ஆனால் எம்டியை போய் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம், ஒழுங்காக சப்ளை பண்ணணும். பர்ச்சேஸ் ஆஃபீஸர் வழியாக பண்ணால் வேற மாதிரி, எம்டி அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு லோக்கல் கோர்ட்டில் கிடைக்கிறோன்னா ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்னு இருக்கு இல்லையா,
லோக்கல் கோர்ட்லேயே கிடைச்சிச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் போய் கிடைக்கும் போது ரொம்ப சிரத்தெடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி வரோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதாவது லக்ன பாவங்கிறத வேற மாதிரி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சீட்டு கட்டில் ஜோக்கர் மாதிரி சார் லக்ன பாவம். ஜோக்கருங்கிறது எங்க வேணா கொண்டு போய் நீங்கள் இன்சல்ட் பண்ணலாம். அதே மாதிரி லக்ன பாவங்கிறது எதனால் பாவம் கெட்டு போச்சுன்னா, அந்த பாவத்துக்கு சாதகமாக லக்னம் இருந்தால் அந்த பாவத்தை இயங்க வைக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் இயங்க வைக்க முடியாது, ஓரளவுக்கு தான் இயங்க வைக்கலாம். இதிலிருந்து பார்க்கும்போது 1/3 தான் அது இயங்க வைக்க முடியும். ஓகேங்களா? பர்டிகுலர் பாவமும் பர்டிகுலர் கிரகமும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா இதெல்லாம் வீக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இப்போ இந்த ஜாதகத்துக்கு எப்படி அப்ளை பண்ணுறோம்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு திருமணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 7வது எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு சார். இதுக்கு 40 மார்க் அப்படியே போட்டாச்சு. பாவம் கொடுப்பீங்கன்னா 7வது பாவம், அது 1 3 7 9 இங்கே 40 மார்க் போட்டாச்சு. அது புரியுதா? புரியுதா? புரியலையா பாருங்க சார். 7வது பாவத்துக்கு நேராக போனீங்கன்னா 1 3 7 9 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 1 4 7 10 இங்கே 8 12 வருதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 8 12 வந்தால் தான் ரொம்ப மோசம். 1 7ங்கிறது நல்லா இருக்கு, 4 10ங்கிறது ஆவரேஜாக இருக்கு. அதனால இது எவ்வளோ பார்க்க போனால் 30 மார்க் போடலாம். ஆ சொல்லுங்க. 15 மார்க் அப்படியே போட்டுக்கலாம். 9வது பாவம் கொடுப்பினா எப்படி இருக்கு? 5 மார்க் அப்படியே போட்டுக்கலாம். மொத்தம் கூட்டினா 90 மார்க் வரும். 90 மார்க்குங்கிறது ஆவரேஜ் மார்க்கா அல்லது அபவ் ஆவரேஜ் மார்க்கா சார்? அபவ் ஆவரேஜ் மார்க்குங்கிறதால இங்கே கொடுப்பனை வந்து நல்ல வலுவாக உள்ளது. கொடுப்பனை வலுவாக இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்துக்கு கொடுப்பனை நல்லா இருந்தால் அந்த பாவத்தை நல்லா அனுபவிப்பாங்க. நல்லா அனுபவிப்போன்னா அந்த பாவத்துடைய விஷயங்கள் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடும். இப்போ திருமண வயசுங்கிறது ஒருத்தருக்கு எப்போ ஆரம்பிக்குது சார்? 25 வயசுலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அந்த 25 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே மேரேஜ் ஆகும். இதே 6 8 12 மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ் ஆகும். அப்படியே முன்னாடியே மேரேஜ் தசாபுத்திகள் வழியாக முன்னாடியே மேரேஜ் ஆனாலும் அது ரொம்ப நாள் நிலைக்காது. இது கொடுப்பினி, இதுதான் இதுக்கு பேர் தான் கொடுப்பினின்னு பேர் சார். அதாவது பாவம் கிரகம் ரெண்டும் எப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் லக்னத்தை வந்து மேட்ச் பண்ணி 9வது வட்டியும் மேட்ச் பண்ணுறோம். 9வது விடுங்கிறது இறை அருள் அப்படிங்கிறது சார். நீங்கள் இங்கே கேட்கலாம், இறை அருள்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சார் 5 மார்க் போடுறீங்க அப்படின்ட்டு. எப்பவுமே அந்த கடவுள் மாதிரி மோசமான ஆள் யார் இருக்க மாட்டாங்க சார். கொடுத்தா ஒரு வாட்டி தான் கொடுப்பார், திரும்ப திரும்ப கொடுத்துட்டு இருக்க மாட்டார். அதிர்ஷ்டம்னு இருக்கு பாருங்க, அது இஷ்டத்துக்கு தான் வரும் சார், நம்ம இஷ்டத்துக்கு வராது. ஒருத்தருக்கு லாட்ரி சீட்டில் 1 கோடி ரூபா கிடைக்குதுன்னா அவர் லாட்ரி சீட்டு வாங்கிட்டே வந்தால் கிடைச்சே இருக்குமா சார் அவருக்கு? கிடைக்காது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இறைவனுடைய அனுகிரகங்கிறது திரும்ப திரும்ப ஒருத்தருக்கு கிடைக்காது, அது கொஞ்சம் தான் கிடைக்கும். ஆகலாம் அதனால தான் அந்த கோயில் வாசப்பட்டில் இருக்கிறோம் கடைசி வரைக்கும் அங்கே தான் இருக்கான். கோயில் உள்ள இருக்கிறவனும் பெரியாடாவில், கோயிலுக்கு வெளியில இருக்கிறவன் பெரியாடாவில, ஆனா வந்துட்டு போறவன் பெரியாடாவுக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கடவுள் அப்படிங்கிறது இறை அனுகிரகங்கிறது 5%, அவ்வளவுதான். அது கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார் போன கிளாஸ்ல, ஒருத்தர் கோச்சுக்கிட்டே போயிட்டார், என்னங்க சார் இதுல இருந்து ஒரு 5 மார்க்காவது போடுங்க சார், இது 35 35 போட்டு இது 15 மார்க் 25 மார்க்காவது போடுங்க சார், இது என்னங்க சார் இது அவ்வளவுதான் மார்க் தர முடியும். ஏன்னா வந்து இறை அனுகிரகம். லக்ன பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுய முயற்சியில் நம்ம டெவலப் ஆகிறது. ஒரு பாவம் கெட்டு போச்சுனாலும் கிரகம் கெட்டு போச்சுனாலும் நம்மளோட முயற்சியின் பேரில் அனுபவிக்கிற யோகம் அப்படிங்கிறது இருக்கிறதால ஏதாவது கொஞ்சமாவது அனுபவிக்க முடியும்னு எடுத்துக்கலாம். 5வது விட அதே மாதிரி தான். இது எல்லாமே உங்களுக்கு கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகாது. இதில் 25 மார்க்கு 30 மார்க் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே கெட்டு போனவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறத ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். இதுவும் 8 12 இதுவும் 8 12ங்கிறவங்க சும்மா பேருக்கு திருமணம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 மாதம் இதெல்லாம் இதெல்லாம் வாழ்வாங்க ஒழிய ரொம்ப லாங் லைஃப் வாழ முடியாது. இதுதான் நம்ம கொடுப்பனையும் சொல்கிறோம். இந்த திருமணத்துக்கு மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம்னா இங்கே 5வது பாவத்தை போய் பார்க்கணும், குருவை பார்க்கணும், அதே லக்னம் அதே
முப்பதாவது வீடு, ஐந்தாவது வீட்டுக்கு சாதகமா இருக்கான்னு அதை பாரு. நிலையான பாவங்கள் ஒண்ணு ரொம்ப முக்கியமானது, இன்னொன்னு நிலையற்ற பாவங்கள். நிலையான பாவங்கள் வந்து 1, 2, 6, 7, 10 சார். இந்த பாவங்கள் நிலையான பாவம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வீட்டு சமையல் அறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய மூணு பொருள் சொல்லுங்கள் சார். மூணு பொருள் மட்டும் நீங்கள் சமையல் அறையில் வச்சுக்கலாம் சார். சொல்லுங்கள் சார். என்ன சார் அடுப்புலாம் இருக்குது சார், இந்த உணவுப் பொருள், பருப்பு, புளி, காய்கறி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் மூணு பொருள் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னா எந்த பொருள், எந்தெந்த பொருள் வச்சுக்கலாம் சார்? அரிசி, உப்பு, பருப்பு. இது அத்தியாவசியமான சக்கரை இல்லாம இருக்கலாம். ஓகே, சக்கரை இல்லாம இருக்கலாம். பால் இல்லாம இருக்கலாம். ரவை, சேமியா, முந்திரி திராட்சை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இதெல்லாம் இந்த நல்லதுதான் எக்ஸ்ட்ரா. ஆனா அத்தியாவசியம் பார்க்கும்போது மூணு பொருள் பார்க்கும்போது அரிசி, உப்பு, பருப்பு இது மட்டும் இருந்தால் போதும். தண்ணி எடுத்து என்ன பண்ணுறோம், கொதிக்க வச்சு என்ன பண்ணுறோம், அரிசி கொதிக்க வச்சு பருப்பையும் கொதிக்க வச்சு ரெண்டுத்திலையும் உப்பு போட்டு ஏதோ ஒரு பருப்பு சாதம் சாப்பிட்றோம். இப்போ அரிசி இருக்குது, சர்க்கரை இருக்குது, இருந்தால் அதுவும் பண்ணலாம் அவர்களுக்கு. ஆனால் அரிசிங்கிறதும் உப்புங்கிறது ரொம்ப முக்கியமான பொருள். அரிசிங்கிறது கம்பல்சரி இருக்குந்தே ஆகணும். இது நார்த் இந்தியானா கோதுமை இருந்தாவணும் அந்த மாதிரி. அந்த மாதிரி 12 பாவத்தில் இந்த பாவம் வந்து முக்கியமான பாவம் சார். ஏன் முக்கியமான பாவம்னா 12 பாவத்தில் லக்ன பாவம் என்பது உயிரை குறிக்கிற பாவம் இருக்கு இல்லையா. உயிருக்கிறது ரொம்ப முக்கியம் தானே, ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய பாவம் இல்லையா. என்ஜாய்மெண்ட் இங்கே தானே. அது மட்டும் இல்லாமல் 12 பாவத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய பாவமே இந்த 1வது பாவம் தானே. அதுக்கப்புறம் 2வது பாவம். 2வது பாவம் என்ன? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னு சொல்லிட்டார் வள்ளுவர். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? பணம், பிறக்கும் போதும் பணம், கடைசி காலத்துல சுடுகாட்டுக்கு போகும்போது அங்கேயும் பணம். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பணம். பணங்கிறது அத்தியாவசியம் எல்லா காலகட்டத்திலையும். அதனால தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னார் வள்ளுவர். அதுக்கப்புறம் 6வது வீடு. 6வது வீடு என்ன சார்? உத்தியோகம், திருப்பி தரக்கூடிய பணம், உடல் உழைப்பு. இது முக்கியமானதுதான், ரொம்ப முக்கியமானது ரெண்டும். அதுக்கப்புறம் 7வது வீடு என்னதான்? வாழ்க்கை துணை. வாழ்க்கை துணைங்கிறது இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்க. ஆண்பால் பெண்பால் அப்படின்னு இல்லை அப்படின்னா உலகத்தில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. அது வாழ்க்கையில ஒரு முக்கிய தத்துவமே. திருமணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கை வந்து முழுமை அடையுது, முழுமடைதுன்னா ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10வது வீடு கௌரவம், அந்தஸ்து, ஆளுமை தன்மை, இதெல்லாம் வரக்கூடியது இந்த 10வது வீடு. உத்தியோகம், பெரிய ஸ்டேட்டஸ் அவர் பண்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா 1, 2, 7ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். 6, 10ங்கிறது 2வது. இந்த 4மே வந்து இந்த 6 பாவமும் ரொம்ப முக்கியமான பாவம். அடுத்து 3வது வீடு பாருங்க. ஏன் என்ன 3வது வீடு? பயணம். பயணம் எல்லாருக்கும் தேவையா சார்? அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி பயணங்கள் மாறுபடும். வீடு கட்டுறது, வீடு பணம் இருந்தால் வீடு வாடகைக்கு போயிடலாம். வீடு கட்டுறது எப்பவுமே வீடு கட்டிகிட்டே இருக்காங்களா இல்லையே ஓகேங்களா. அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு, வருஷத்துக்கு ஒரு குட்டி வந்துட்டே இருக்கா இல்லை, ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் 7வது வீடு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 விபத்து, எப்போ பார்த்தாலும் விபத்து நடந்துகிட்டே இருக்கா இல்லை. 9 தெய்வ வழிபாடு, இதுவும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. 10 சொல்லியாச்சு. 11 வந்து விருப்பங்கள், ஆசைகள், இதெல்லாம் ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடும். 12வது வீடு முதலீடு, இது அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாறுபடக்கூடியது. இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது சார். அதனால இந்த பாவங்களுக்கு விதி நல்லா இருக்கணும். இந்த பாவங்கள் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா, நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பாவங்கள் 5, 9 8, 12 தொடர்பு கொள்ளலை அப்படின்னா அது யோகமான ஜாதகம்.
இந்த ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்துங்கிற அஞ்சு பாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஐந்து பாவமும் ஐந்து ஒன்பது எட்டு பன்னெண்டு இந்த பாவத்தை தொடர்பு கொள்ளாமல் வேறு எந்த பாவத்தை தொடர்பு கொண்டாலும் அது நல்ல ஜாதகம் தான். ஓகே சார், அதனால் இந்த நிலையான பாவங்களுக்கு விதி வந்து நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் நல்லா இருந்துட்டு அப்புறம் மனைவி வந்து அவங்ககிட்ட கோச்சிட்டு போயிட்டாலும் அது மனவாக்கி நல்லா இருக்குன்னு அர்த்தமா சார்? உத்தியோகம், உத்தியோகத்தில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலைக்கு போயிட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்தா பரவாயில்லையா? இல்லை, இது வந்து நிலையாக இருக்கும். லைஃப் ஃபுல்லாக இந்த காரகங்கள் நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கிறதால இந்த பாவத்தோட இந்த பாவத்தோட கொடுப்பினை நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். இந்த பாவம் வந்து ஒன்றாவது வீடு எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதேமாரி ஐந்து ஒம்பதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஐந்து ஒம்பது தொடர்பு கொண்டா என்ன ரொம்ப ஏமாளியாக இருப்பார், உழைக்க மாட்டாங்க, அதுவும் நல்லதில்லை. ஓகே சார், அந்த வகையில் இது நிலையான பாவம் பேரு. மற்ற பாவத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்னா நிலையற்ற பாவம் சொல்றோம். ஓகே சார், அந்த வகையில் இந்த ஜாதகத்தில் இந்த கொடுப்பினை கெட்டு போச்சுன்னா, நிலையற்ற பாவத்துக்கு கொடுப்பினை கெட்டு போச்சுன்னா தசாபுத்திகள் நல்லா இருந்தால் எப்படியாவது அதை தேத்திக்கலாம். நிலையான பாவத்துக்கு கொடுப்பினை கெட்டு போச்சுன்னா தசாபுத்திகள் நல்லா இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு அது பலன் தராது. ஓகே சார், அந்த வகையில் இதுதான் வந்து மெயின் அமைப்பு சார். இதுக்கப்புறம் தசா புத்திகள் அப்படிங்கிறது அதிகம் பார்ப்போம்.